ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்னாலும் முடியாது அப்படின்னு உங்களில் சில பேருக்கு ஏன் அப்படி அந்த எப்படி நிறுத்துறது எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்றத பார்க்க முதல்ல விதமான மனிதர்கள் பீப்புள் ஹூ ரீசன்ஸ் டூ பீப்புள் ஹூ ரீசன்ஸ் நாட் டு டூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக காரணம் கண்டுபிடிக்கிற நபர்கள் ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிற நண்பர்கள் எந்த இடத்துல தவறாக போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை போய் நான் இதை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்க ஆனால் வந்து கேட்டுக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் கரெக்டு தாங்க ஆனால் இது என்னால் செய்ய முடியாது ஏன் தெரியுங்களா அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி சொல்கிற நபராக நீங்கள் அப்படின்னு பாருங்கள் இந்த விஷயம் ரொம்பவும் ஆபத்தானது கொஞ்ச நாளில் அவங்க உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறத மட்டும் நிறுத்த மாட்டாங்க உங்களை பார்த்தாலே அவங்க உங்கள் நீங்கள் ஒரு ரொம்ப நெகட்டிவான பர்சன் அப்படின்றத உணர்கிறதுனால உங்கள் கிட்டேயே சேராமல் இருக்கணும்னு நான் நினைப்பாங்க உங்களை இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சிடும் ஸோ என்னால் முடியாதுன்றதுக்கான காரணத்தை நீங்கள் நீங்களேவும் சொல்லிக்கல மற்றவங்களை சொல்ல வச்சு நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்த பாயிண்ட் ப்ளேம் அதர்ஸ் அதாவது என்னுடைய இன்றைய நிலைமைக்கு காரணம் என்னை சுற்றி இருக்க நபர்கள் எனக்கான சுச்சுவேஷன் நான் பிறந்த இடம் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய நாடு இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி இதனால தான் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க நீங்கள் எந்த இடத்துல உலகத்தில் பார்த்தீங்களானோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க எல்லா நபர்களுமே அவங்க அப்பா பெரியாளாக இருந்திருக்க மாட்டாங்க அவங்க ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்திருக்க மாட்டாங்க அவங்களுடைய சிறந்த நாட்டிலேயோ சிறந்த சந்தர்ப்பங்களையும் அவங்க பிறந்திருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க அவங்களுடைய ஏர்லி லைஃப்பில் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடங்களை தாண்டி எப்படி ஜெயிக்கிறதுன்றத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு காரணம் உங்களுடைய என்விரான்மெண்ட்டு உங்களை சுற்றி இருக்க நபர்கள் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்த நபர்கள் எல்லாருமே தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமையிலேயே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வேலையை மட்டும் செஞ்சிட மாட்டேன் முயற்சியை மட்டும் செஞ்சிட மாட்டேன் அப்படின்றதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் கண்டுபிடிக்கணுமோ அத்தனை காரணங்களையும் கண்டுபிடிச்சி ஏற்கனவே லிஸ்ட்டு பண்ணி வச்சுருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நீங்கள் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களான்னு அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை முதல்ல கேழிச்சி போட்டுருங்க நிஜ வாழ்க்கையிலேருந்தும் உங்கள் மனசில் இருந்தும் ஏன்னா இதை தான் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு சரி டூ டூ மனிதர்களை பார்ப்போம் அதாவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணுன்றதுக்காக காரணம் கண்டுபிடிக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாப்போம் இவங்க ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல யாருக்கிட்டையுமே போயிட்டு சார் இது எப்படி செய்யணும் இது எப்படி செய்யணும் இப்படின்னு கேட்க மாட்டாங்க முதல்ல இவங்க ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த உலகம் எப்படி இருக்குன்றது கவனிக்க ஆரம்பிப்பாங்க இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இவங்க மற்றவங்க கிட்டே கேள்வி கேட்டு தான் பதில் தெரிஞ்சுக்கணுன்றதே அவசியம் கிடையாது இவங்க இந்த உலகத்தை கவனிக்க ஆரம்பிச்சதுனால இந்த உலகமே அவங்களுக்கு நிறைய பதில்களை கொடுக்கும் அப்படியே அவங்க ஒரு இடத்துல தடங்கி நின்றாலும் அந்த இடத்துலேருந்து அவங்க என்ன கற்றுக்க முடியும் அப்படின்றது தான் அவங்க யோசிப்பாங்க அதுக்கப்புறமா மக்கள் இவர்களை சுற்றி இருக்க மக்களே இவங்களுக்கு முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணணும்னு முடையவாங்க ஏன் ஏன்னா இவங்க ஏற்கனவே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம்ப ஹெல்ப் பண்ணிட முடியுமான்னு இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்தது இவங்க வாழ்க்கையில் நிறைய தோத்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களை சுற்றி இருக்கவங்களும் அவங்க அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில நாட்களில் கிட்டே வந்து அவங்க கேட்கக்கூட கேட்பாங்க ஏன்ப்பா இவ்வளோ வாடி தோக்கறையே எப்பயாவது நீ இதை விட்டுட்டு ஏதாவது ஈஸியான வேலையை பார்க்க போகலாம்லப்பா அப்படின்னு இவங்கள மற்றவங்க வந்து கேட்பாங்க இவங்க போய் கிட்ட சொல்ல மாட்டாங்க எனக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்காது நான் விட்டு போகிறேன்ட்டு இப்போ இந்த நிலமையில் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் தான் முக்கியம்னு இவங்க போராடுறதுனால இவங்க எதை பற்றியுமே கவலைப்படலை எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் சரி எழுந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு விதத்தில் யோசித்தேன் அதை முயற்சி பண்ணி பார்த்தேன் தோத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும் வேறு ஒரு விதத்தில் யோசிக்கணும் வேறு ஒரு விதத்தில் முயற்சி பண்ணி பார்க்கணும் அதை திருப்பியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அதில் தோற்றுனா இது என்ன கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சி திருப்பியும் அதை லூப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எது வரைக்கும் நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு இடத்துல எங்கே இருக்கீங்கன்றதை நல்லா புரிஞ்சிக்கோங்க நான் இந்த விஷயத்த செய்யணுன்றதுக்காக காரணம் கண்டுபிடிக்கிறேன் நான் இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடாதுன்றதுக்காக காரணம் கண்டுபிடிக்கிறேன் நான்ட்டு முதல் குவாட்டன் இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்க செகண்ட் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் நம்பர் ஒனுக்கு வரணும் அப்போ தான் வாழ்க்கையிலேயே நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும் வாழ்க்கையில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டு தான் ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் அ கிரேட் டைம்